قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي وآتاني رحمة من عنده فعميت عليكم أنلزمكموها وأنتم لها كارهون. பிறகும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அந்த சமுதாயத்தாரத்தில் சொல்லுகின்றார்கள், என்னுடைய சமுதாயத்தினரே, நீங்கள் எங்கே எனக்கு சொல்லி காட்டுங்கள் பார்க்கலாம். அரஐதும், சொல்லி காட்டுங்கள். இன் குந்து அலா பையினத்தின், நான் தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து, மிர் ரப்பி, என்னுடைய ரப்புடைய ரப்பிடத்தில் இருந்து உள்ள தெளிவான ஆதாரத்தின் மீது நான் இருந்து, அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் உண்மையானதுதான், சத்தியமானதான் என்பதற்கு என்னுடைய ரப்பிடத்திலிருந்து ஆதாரத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், தெளிவான ஆதாரத்தின் மீது நான் இருந்து, ஆத்தானி ரஹமத்தம் மின் ஐந்தி, இன்னும் அல்லாஹத்தால தன் புறத்தில் இருந்து ரஹமத்தை எனக்கு தந்திருக்கும் நிலைமையில், ரஹமத் என்று சொன்னால் இந்த இடத்துல நுபுவத்துன்னு அர்த்தம், ரஹமத் அப்படிங்கிறது குரான்ல பல இடங்களில் ரஹமத்துன்னு வரும், எல்லா இடத்துலையும் ரஹமத் அப்படின்னு சொன்னால் அருள் அப்படின்னு அர்த்தம், அருள் என்றது எல்லா இடத்துலையும் கிடையாது, ஏன்னா ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி. குரானுடைய முகாவிராவில் ரஹமத் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 25 விதமான அர்த்தத்தில் வருது. அதில் இந்த இடத்துல ரஹமத் அப்படிங்கிறது நுபுவத்துன்னு அர்த்தம். முன்னால் சூரத்துல் பக்ராவில் ஒரு ஆயத்து வந்து அதற்கு விளக்கம் சொன்னோம். ஆத்தானி ரஹமத்தம் மின் ஐந்திகி, தன் புறத்திலிருந்து நுபுவத்தை எனக்கு அவன் கொடுத்திருக்கும் நிலைமையில், என்னுடைய ரப்பிடத்திலிருந்து தெளிவான ஆதாரத்தின் மீது நான் இருந்து, அலைக்கும், உங்களின் மீது அது மறைக்கப்பட்டு விட்டால், உங்களின் மீது அது மறைக்கப்பட்டு விட்டால், நான் தெளிவான ஆதாரத்தில் நான் நுபுவத்தை, என்னை நபியாக அல்லாஹ்வால ஆக்கியிருக்கிறான், நான் நுபுவத் உடையவனாக இருக்கின்றேன், உங்களுக்கு தெளிவான ஆதாரத்தையும் சொல்லுகின்றேன், அப்படி இருந்தும் நீங்கள் அந்த ஆதாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அது உங்களுடைய கண்களை மறைத்து, உங்களுடைய அறிவை மயக்கி, உங்களுடைய கண்களை மயக்கி, உங்களை விளங்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டால் அப்படிங்கிறக்கு, உங்களின் மீது அது மறைக்கப்பட்டு விட்டால் என்று சொன்னால், அதை விளங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், நான் அதுக்கு பொறுப்பாளி அல்ல, அநுல்சி முக்குமூகா, அதை உங்களுக்கு நான் வற்புறுத்துவேனா, நாங்கள் நாம் வற்புறுத்துவோமா என்று அல்லாஹெல்லாம் கேட்க சொல்லுகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார், அநுல்சி முக்குமூஹா, அதை உங்களுக்கு நாம் வற்புறுத்தி சொல்லுவோமா, அன்தும் லஹா காரிஹூன், அதை நீங்கள் வெறுக்கின்றவர்களாக இருக்கும் நிலைமையில். மேலோட்டமாக சொல்ல வேண்டியதா இங்கே கடமை என்ன, நீ கேட்டுக்கொள்றியா இல்லையா, உனக்கு தண்டனை கொடுக்கலாம் கொடுக்கட்டுமா இல்லையா, உனக்கு உன்னை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்லி எதையும் குற்ற பரிகாரமாக தருவது என்பது என்னிடத்துல கிடையாது. எங்களுக்கு மேலோட்டமாக சொல்ல வேண்டியதுதான் வேணும். அம்மா அலைனா இல்லல் மலா, சொன்னதை எத்தி வைப்பதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. நிர்பந்தப்படுத்தி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக நிர்பந்தப்படுத்தி ஈமான் கொள்ள சொல்லுவது எங்களுடைய வேலை அல்ல என்றும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நான் தெளிவான ஆதாரம் கொண்டு வந்திருக்கின்றேன், நான் நபியாக இருக்கின்றேன், அல்லாஹ்வுத்தாலா எனக்கு ரஹமத்தை, அதாவது நபி நுபுவத்தை தந்திருக்கின்றான், அப்படி இருந்தும் கூட உங்களுக்கு அது மறைக்கப்பட்டு விட்டால், அனுல்சி முக்குமூஹா, உங்களை நாம் வற்புறுத்துவோமா, அதுக்கு அங்கே வற்புறுத்த மாட்டோம். அன்தும் லஹாக்கா, நீங்கள் வெறுக்கின்ற நிலைமையில் நீங்கள் அதை வெறுக்கிறீங்க, சொல்ல வேண்டியதாக கடமை, சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, சொல்லாமல் இருக்கக்கூடாதுனால எது வரைக்கும் அல்லாஹாலாவுடைய உத்தரவு பிறக்கிறது, நபிமார்களுடைய செய்தியில் நபிமாருடைய வரலாற்றில் நிறைய இருக்கின்றது மாதிரி, நபிமார்களுக்கு பின்னால் அல்லாஹாலா உத்தரவெல்லாம் வராது, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கடமை. அது எவ்வளோ காலம், காலம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது, எவ்வளோ காலம், எத்தனை தடவை, நான் 100 தடவை சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால இனிமேல் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூட சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் நபிமாருடைய காலங்களிலே வகை இறங்கி கொண்டிருந்தது, எது வரைக்கும் அல்லாஹாலாவுடைய உத்தரவு இனிமேல் சொல்லாதே அப்படின்னு வருது, அது வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லாதே எப்போ உத்தரவு வரும், எப்பொழுது அந்த முந்தைய கோபங்களெல்லாம் அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரைக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்தில் பின்னால் அல்லாஹாலா சொல்லுகின்ற அந்த விவரங்கள்லாம் பின்னால் வரிசையாக வருகின்றது. அது கடைசியாக அவர்கள் 950 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் பிரச்சாரத்தை நிறுத்தினாங்க. 950 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நேற்று கேட்கல அதனால இன்னைக்கு சொல்ல வேண்டியது இல்லை, 10 தடவை சொல்லியாச்சு, 50 தடவை 100 தடவை சொல்லியாச்சு, 1 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறார், 2 வருஷமாக, 950 வருஷமாக சொன்னாங்க, அப்பவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கே சொல்கிறதா எங்கள் வேலை, வற்புறுத்தி உங்களை இஸ்லாத்தில் ஈமானில் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற எங்களுக்கு வேலை கிடையாது என்பதை அல்லாஹால இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றான். ஒயா கோமி, இன்னும் சொன்னார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கோம், என்னுடைய கூட்டத்தினரே,
லா அஸ்அலுக்கும் அலைஹி மாலா, நான் இதற்காக வேண்டி எந்த பிரச்சாரத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேனோ அதற்காக வேண்டி எந்த பொருளையும் நான் உங்களிடத்தில் கேட்கல, பொருள் கேட்கல, காசு கொடுங்க ஏதாச்சும் ஃபீஸு கொடுங்க நான் சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன், அதெல்லாம் ஃபீஸ் ஈஸு காசு ஈஸு ஒன்றும் கேட்கல. லா அஸ்அலுக்கும் அலைஹி, இதன் மீது நான் உங்களிடத்தில் கேட்கவே இல்லை, மாலன் எந்த பொருளையும் கேட்கல. என் அஜிரிய இல்லா அலல்லா, என்னுடைய கூலி அல்லாஹ் மீதே தவிர வேறு யாரிடத்திலும் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கு. எனக்கு வேண்டியதை அல்லாஹ் தான் கொடுப்பான், அல்லாஹ்விடத்தில் தான் நான் பெற்றுக்கொள்ளுவேன், உங்களிடத்தில் நான் எதுவுமே கேட்கல. ஒமா அனபி தாரிதில்லதீன் ஆமனு, இப்போ இப்படியெல்லாம் சொன்ன பிறகு அவங்க அந்த கௌமுகள் சொன்னாங்க, நூஹ் அலைஹி இஸ்லாத்துடைய கௌமுகள் சொன்னாங்க, நூஹ உங்களை பின்பற்றிய சிலர் உங்களோடவே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த ஆளுங்க ரொம்ப மோசமான ஆளு, அதாவது அதாவது அராதிலான்னு சொன்னாங்களா இல்லையா, ரொம்ப எங்கள் சமுதாயத்தில் ரொம்ப கேவலமானவங்க, அவங்களையெல்லாம் நீங்கள் விரட்டிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேணால் உங்ககிட்ட வர்றோம், வந்து பேசலாம், அதுக்கு பிறகு பேசி பார்ப்போம் அப்படி, நாங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் நீங்கள் விரட்டிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹாலா சொல்ல சொல்லுகின்றான், நூஹ் அலைஹி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், வமா அனபி தாரிதில்லதீன் ஆமனு, ஈமான் கொண்டிருக்கின்றார்களே அவர்களை நான் விரட்டக்கூடியவன் அல்லன், நான் விரட்டமாட்டேன், அவங்கள விரட்டமாட்டேன். அல்லாஹாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு எச்சரிக்கை செய்தார் அல்லவா, அதனால சொல்லியிருக்கிறோம் வரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, உங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஏழைகள்லாம் விரட்டி எடுக்க நாங்கள் வந்து உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரைஷியர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப பெரிய அந்தஸ்து இருக்குது, உங்கள் கூட வந்து உட்காந்து பேசுகிறதா இருந்தால் உங்கள் கூடவே இந்த ஆளுகள்லாம் இருக்கிறாங்க எப்படி முடியும், அதனால அவங்களுக்கு விரட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹாலா இந்த ஆயத்தை அருளினான், வலா தத்துருதில்லதீன எதோன எபுத்தகோன பதலும், காலையிலும் மாலையிலும் அல்லாஹை திக்ர் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நபியை உம்மை விட்டும் நீர் விரட்டி விடாதீர் என்று அல்லாஹால எச்சரிக்கை செய்யும், அந்த ஏழைகளை விரட்டி விடக்கும். ஒமா அனபி பாரிதில்லதி நாமனு, ஈமான் கொண்ட அந்த மக்களை நான் விரட்டி விடக்கூடியவனும் அல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் விரட்டிலாம் விட முடியாது, அவங்க தான் இருப்பாங்க, வேணா இஷ்டப்பட்டா நீங்க வாங்க இல்லாட்டி போயிட்டு இருக்கு, நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னகும் முலாகூ ரப்பிஹிம், நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய ரப்பை சந்திப்பவர்களாக இருக்கிறார்கள், விரட்டு அவர்களை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ரப்பை சந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன, அதாவது கியாமத்தினால ரப்பை சந்திப்பார், நம்முடைய ரப்பை அவர்களை எல்லாம் சந்திப்பார்கள் அந்த ஏழைகள். அப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்களை விரட்டிட்டு உங்களை என்னுடைய சமூகத்தில் உட்கார வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு பயன் செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா நாளைக்கு கியாமத்தினால ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ரப்பிடத்தில் ரிப்போர்ட் செய்வார்கள், யாரெல்லாம் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார் இவர் நபியா நீ அனுப்பி வச்ச, அவரோட நாங்கள் மொத மொதல் அவங்கள்ட்ட நான் ஈமான் கொண்டோம், அவர்களோட நெருக்கமாக இருந்தோம், இந்த பணக்கார ஆளுங்க சில பேர் இருந்தாங்க அவங்கள அவங்க வர்ற நேரத்தில் எங்களை விரட்டிட்டார் இவர் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அங்கே கியாமத்து நாளில். இன்னகும் முலாகூ ரப்பிஹிம், அவர்கள் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய ரப்பை சந்திக்கிறவர்களாக இருக்கின்றார்கள், அதோட நேற்று தான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது வார்த்தையே அப்படின்னா என்ன அர்த்தம், நாளை கியாமத்து நாளில் வந்து என் மேலே ரிப்போர்ட் சொல்லுவாங்க இவர் தான் எங்களை விரட்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் நான் விரட்ட முடியாது. வலாக்கின்னி அராக்கும் கோமன் தஜ்ஹலோன், எனினும் உங்களை நான் அறிவில்லாத மக்களாக காணுகின்றேன் என்பதாகவும் சொன்னார், உங்களுக்கு சரியான புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை, அதாவது தஜ்ஹலோன், நீங்கள் அறிவில்லாதவர்களாக இருக்கின்றீர்கள், எதை தெரியாதவர்களாக அறிவு குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள், எதை பற்றி, அல்லாஹுடைய தௌஹீத் அவருடைய ஓர்மையை பற்றி, அவருடைய வஹ்தானியத்தை பற்றி நீங்கள் விளக்கமில்லாதவர்களாக இருக்கின்றீர்கள், அதே போன்று ஆகிரத்தை பற்றி விளக்கமில்லாதவர்களாக இருக்கின்றீர்கள், அல்லாஹாலாவுடைய கண்ணியத்தை பற்றி விளக்கமில்லாதவர்களாக இருக்கின்றீர்கள், ஈமானை பற்றி விளக்கமில்லாதவர்களாக இருக்கின்றீர்கள், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்ல அந்தஸ்தை பற்றி விளங்காதவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. வலா கிண்ணி, எனினும் நான் அராக்கும் உங்களை காணுகின்றேன், அறிவில்லாத மக்களாக, அறிவு குறைந்த ஜஹாலத்திலே உள்ள மக்களாக உங்களை நான் காணுகின்றேன் என்றும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தும் சொல்லுகின்றார்கள், வயா கௌமி மன் யன்சுரி மினல்லாஹியின் தரத்துகும், என்னுடைய சமுதாயத்தினரே இந்த ஏழை மக்களை நீங்கள் விரட்ட சொல்லுகின்றீர்கள், இவர்களை நான் விரட்டிவிட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் எனக்கு வந்துருமா இல்லையா, அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது இறங்கிவிடும், அப்போ எனக்கு யார் உதவி செய்வா, அல்லாஹை தவிர வேறு யாரும் உதவி செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்ட நேரத்தில் அந்த கோபத்தை தடுக்கக்கூடிய மனிதர் யார், சக்தி எது,
எதுவுமே கோபத்தை தடுக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. அதை சொல்லுகின்றார்கள், வயாகோமியனுடைய சமுதாயத்தினரே, அவர்களை நான் விரட்டிவிட்டால் அல்லாவிடத்திலிருந்து, அல்லாஹிலிருந்து எனக்கு உதவி செய்பவர்கள் யார்? அல்லாவுடைய தண்டனை வரும், அல்லாவுடைய கோபம் ஏற்படும், அப்ப அல்லாஹிடத்திலிருந்து எனக்கு காப்பாத்துறவங்க யார், எனக்கு உதவி செய்யறவங்க யார்? யாரும் கிடையாது. அதனால நான் விரட்ட முடியாது. அஃபலா தஸக்கரூன், நீங்கள் உபதேசம் பெறக்கூடாதா? இதை சிந்தனை செய்து உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று கேட்கின்றார் அல்லாஹால. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு எங்களை விட உங்களுக்கு சிறந்த ஒரு மதிப்போ மரியாதையோ எந்த விதமான பொருளாதாரமோ உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் இருந்தால் நல்லா இருக்கும், நல்ல பெரிய பணக்காரராக இருக்கணும், மாட மாளிகைகள் இருக்கணும், தோட்டம் துறவுகள் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த குரைஷியர்கள் சொன்னார்களா மக்காவாசிகள், அது போல அவங்களும் சொன்னாங்க. அதற்கு பதிலே அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றாங்க, அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வரல, சொன்னது இந்த வாசகத்தின் மூலமாக அப்படி சொன்னார்கள் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த வரலாறு அப்படி இருக்கின்றது. வலா அகூலுலக்கும் இந்திய ஹசாஇனுல்லாஹ், இன்னும் நான் உங்களுக்கு சொல்லவும் இல்லை, என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய ஹசானா இருக்குது அப்படின்னு நான் சொல்லல. உங்களிடத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய பொக்கிஷங்கள், அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் உங்களிடத்தில் இருக்கணும். நாங்கள் எப்போ எது கேட்டாலும் சரி, எவ்வளவு கேட்டாலும் சரி, கொடுக்கக்கூடிய அதிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்கிட்ட எதுவுமே கிடையாதுப்பா, அல்லாவுடைய ஹசானாலாம் அல்லாட்ட தான் இருக்குது, என்கிட்ட கிடையாது. வலா அகோலுக்கும், நான் உங்களுக்கு சொல்லவே கிடையாது, இந்தி என்னிடத்தில் ஹசாயினுள்ளா, அல்லாவுடைய ஹசானா இருக்குது, அல்லாவுடைய பொக்கிஷங்கள் கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்லவே இல்லை. அதனால் நீங்கள் கேட்கணும். அதே மாதிரி நபின்னு சொன்னால், ரசூல்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? மறைவான செய்திகளை எல்லாம் விளங்கி இருக்க வேண்டும், அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு நபின்னு சொன்னால் மறைவான செய்திகளை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சில பேர் சொல்கிறாங்களே இல்லையா, ஒரு பெரிய வழி உள்ளாங்க, ஏன்னா எல்லா கராமத்தும் இவருக்கு தெரியுது, மறைவான எத்தனையோ செய்தியை உடனடியாக சொல்லிடுறாரு. கராமத்து இருந்தால் தான் அவுலியா வலியுல்லா அப்படின்னு நினைக்கக்கூடிய சமுதாயம் நம்ம நிறைய இருக்கிறாங்க. அது மாதிரி அதே மாதிரி அந்த காலத்தில் நபிமார்கள் அப்படின்னு சொன்னால் மறைவான செய்திகள்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படி மறைவான செய்தி எனக்கு கிடையாது, எனக்கு அல்லாஹ் வந்து எதை சொன்னானோ அறிவித்தானோ அதை சொல்ல வேண்டிய வேலை தானே தவிர மறைவான செய்திகள் என்கிட்ட கிடையாது. வலா அலமுல் கைப, மறைவானதை நான் அறிந்தவனும் அல்லன். வலா அகோர்லக்கும் இன்னி மலக்கு, நான் ஒரு மலக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை. நான் மனுஷன் தான், எங்களை போன்ற மனிதராகவே உண்மை தவிர உண்மை காணவில்லைன்னு சொன்னாங்க. நான் மனுஷன் தான், அதில் என்ன சந்தேகம்? நான் மலக்குன்னு சொல்லவே இல்லையே உங்கள்கிட்ட. நான் மலக்குன்னு சொல்லியிருந்தா எங்களை போல மனுஷனாக நீ இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நான் மலக்குன்னு சொல்லவே இல்லையே. வலா அகோர்லக்கும் இன்னி மலக், நான் மலக்கென்று உங்களிடத்தில் சொல்லவும் இல்லை. ஏன்னா மனிதனுக்கு முன்னால் நிறைய விஷயங்கள் இது மாதிரி வந்திருக்குது, இவ்வளோ ஆயத்துகள் வந்திருக்குது. மனிதனுக்கு மனிதன்தான் ரசூலாக தூதராக வர முடியாது. மனிதன் அல்லாத வேறு யாரும் ஜின்களோ மலக்குகளோ வேற பொருளையோ அனுப்பி வைக்க முடியாது அல்லாஹால். அப்படி அனுப்பி வச்சா அப்போ இதை சொல்லுவாங்க, எப்படி எங்களுக்கு தூதராக வந்திருக்கக்கூடிய நீர் எங்களை போல உள்ள ஆளாக இருந்தால் நாங்கள் ஒத்துக்குவோம், நீ வேற ஜாதியை சேர்ந்தாலும் இங்கே வந்து எங்களுக்கு சொல்ல வர்றீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ ஜின்னத்தில் இருக்கிற அதனால உங்களுக்கு எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மலக்கா இருக்கிற நீ அந்த கூட்டத்தில் சேர்ந்தால் அதில் நீங்கள் வர முடியும். அல்லாஹ் தஆலா முன்னால் சொன்ன சூரத்துல் அன்னாம் என்று நினைக்கிறேன், அன்னாமில் சொன்னால் அல்லாஹ் தஆலா மலக்குகள் தூதராக வருவதாக இருந்தால் அவங்களும் மனிதனுடைய வடிவத்தில் தான் வர முடியும். மலக்குகள் தூதராக வருவதாக இருந்தால் அவங்களும் மனிதனுடைய வடிவத்தில் தான் வர முடியும். அப்படி மலக்குகளை அல்லாஹ் தஆலா தூதராக அனுப்புவதாக இருந்தால் ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு தான் அனுப்புவான், அந்த கவுமுகளுக்கு முடிவு ஏற்படுவதற்காக தான் மலக்குகள் அனுப்புவோம் அல்லாஹால. அவர்களுடைய முடிவு அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு அவர்கள் உலகத்தில் வாழ முடியாது, அதுக்காகவேத்தான் அனுப்புவோம் அல்லாஹால. அதனால மலக்குகளை நபியாக ரசூலாக அனுப்பவே முடியாது என்பதை அல்லாஹால தெளிவுபடுத்தினாங்க. சரி, அப்படி மலக்குகளை அனுப்பி வச்சா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இவர் மலக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்னா அலைஹும் மா எல்பிசோன், மனிதராக இருக்கும் பொழுது நீங்க மனிதராக இருக்கிறீங்க மலக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க மலக்க ரசூலாக அனுப்பினா அப்ப வலர பஸ்னா அலையும், முதல்ல என்ன குழப்பம் ஏற்படுத்தி அதோ குழப்பம் இவங்க வந்தாலும் வரும், நீங்க மலக்கா இருக்கிறீங்க அதனால எங்களுக்கு தொடர்பு தகுதியே இல்லை அப்படின்றாங்க. மலக்கா இருக்கிறீங்க அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நாங்க செய்ய முடியாது, நீங்க வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க மனிதர்கள், மனிதர்களுக்கு எது முடியும் எது முடியாது என்பது மனிதனுக்குத்தான் தெரியும், ஆகவே மனிதர் ரசூலாக வந்தால்தான் நாங்கள் அதை ஒப்புக்கொள்ள முடியும் அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. வலல் அவஸ்னா அலைஹிம் மாயல் பிசூன்,
என்ற வாசகத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா தெரியப்படுது. ஆக நான் எதுவும் இல்லை, மறைவான விஷயத்தை சொல்லக்கூடியவனும் அல்ல, தெரிஞ்சவனும் அல்ல, எனக்கு அதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இல்லா மனிர்தலா மிர் ரசூலின் என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லுறதுனா பின்னால் வருது. அதாவது தன்னுடைய ரசூல்மார்களில் இருந்து யாரை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டானோ அவர்களுக்கே தவிர வேற யாருக்கும் கைபு மறைவான விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கவே மாட்டான். நபிமார்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பான், சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அதுக்கு பேர் மறைவு அப்படிங்கிறதே கிடையாது, முதல்ல கைபுனே சொல்லப்பட மாட்டாது. அதனால இல்முல் கைப் என்பதை பற்றி நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறோம். மறைவானதை பற்றி உள்ள அறிவு அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது, எந்த நபிக்கும் கிடையாது. நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மறைவான செய்திகள் எல்லாம் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான விஷயங்கள். அதே மாதிரி கியாமத்தினால் சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. பிறகு மறுமையிலே நடக்கக்கூடிய பல விஷயங்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகள், நரகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள், எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன. அப்போ அதெல்லாம் மறைவானவைதானே அப்படின்னு சொன்னால் மறைவானவைதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாங்களாகவே அதை கற்றுக்கொள்ளவில்லை, அதை எடுத்துக்கொள்ளவில்லை, தங்களுக்குள்ளேயே அது கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்து சொல்ல சொன்னான்னு சொன்னார்கள். அவ்வளவு. அதுக்கு பேர் மறைவுனே சொல்ல, மறைவான அறிவுன்னு சொல்லப்படக்கூடாது என்பதாக விளக்கப்பட்டது. முன்னாள் சொன்ன இன்பா உல் கைப் என்பதாக சொல்லலாம், மறைவான விஷயத்தை அறிவித்தல் அப்படின்னு சொல்லலாம். மறைவான விஷயத்தினுடைய அறிவு என்று சொல்லக்கூடாது. இல்முல் கைப், மறைவான விஷயத்தினுடைய அறிவு என்பது அல்லாஹ்வுக்கே சொன்னான். இல்முல் கைப் என்பது அல்லாஹ்வுக்கே சொன்னான். இன்பா உல் கைப் என்பது நபிமார்களுக்கு, சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா யாருக்கு விரும்புகின்றானோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். அதுக்கு அதே மாதிரி மறைவான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபிமார்கள் அல்லாத யாராவது ஒரு மனிதருக்கு ஏற்பட்டால் அதுக்கு பேர் கராமத்து அப்படின்னு சொல்லுவோம். அது பெரிய வலிமார்கள், அதாவது அல்லாவுடைய நல்லடியார்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி மறைவான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா தருவான். அதுக்கு பேர் கராமத்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமான ஒரு விஷயம், அவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இதே மாதிரி ஒரு மறைவான விஷயத்தை அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் அல்லாத காஃபிரான முஷ்ரிக்கான ஒரு மனிதனிடத்தில் வந்தால் அதுக்கு பேர் இஸ்திதிராஜ் அப்படின்னு சொல்லுவோம், கண்கட்டி வித்தர். அது சைத்தானுடைய வேலை, அது மலக்குகளின் மூலமாக, இதெல்லாம் மலக்குகளின் மூலமாக உள்ளதாக சொல்லப்படுது. நேரடியாக அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கும் இல்ஹாமின் மூலமாக. இது மற்றவர்களுக்கு சொல்லப்படுது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அது இருந்தால் அதுக்கு பேர் இஸ்திதிராஜ். அது ஒரு மாதிரி வித்தை, அது நிரந்தரமானதல்ல, உண்மையும் அல்லது. சரி, இங்கே ஆமாம், வலா ஆலமுல் கைப், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கைபான விஷயத்தை மறைவான விஷயத்தை நான் அறிந்தவனும் அல்லன். வலா அகூலு இன்னி மலக், நான் மலக்கு என்று உங்களிடத்தில் சொல்லவும் இல்லை. வலா அகூலு லில்லதீன தஸ்தரி ஆயுனுஹும் லன் யுஸ்யஹுமுல்லாஹு கைரா. அதாவது அவங்க இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோபங்கள் இப்படின்னு சொன்னாங்க, இந்த உம்முடன் இருக்கக்கூடிய இந்த அராதில், இந்த தாழ்ந்த மக்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு அல்லாஹாலா எதையும் கொடுக்க மாட்டான், நல்லதையெல்லாம் கொடுக்க மாட்டான். ஏன்னா இவங்க இருக்கிறதே இங்கே மோசமான நிலையில் இருக்காங்க. இவங்க நாங்கள் ரொம்ப பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க, அல்லாஹ் தஆலா எதையாச்சும் கொடுக்கறதா இருந்தால் எங்களுக்கு தான் கொடுப்பாங்க, எங்களுக்குலாம் கொடுக்க மாட்டோம். நீங்களும் சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, அல்லாஹ்கிட்ட ஒன்றுமே கிடைக்காது. அதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுங்கன்னான்னு சொன்னால், அந்த மக்கள் இந்த எளியவர்களை, ஏழைகளை, இந்த சாதாரண இந்த மூமினான மக்களை ரொம்ப அலட்சியமாக பார்க்குறாங்க, துச்சமாக மதிக்கிறாங்க. அதாவது கண்ணால் அலட்சியப்படுத்துவது, கண்ணால் அலட்சிய அவரை பார்த்தவொடனே கண்ணை ஒரு மாதிரியா அப்படி கண்ணை சிமிட்டினார்னா போதும், அவர் இவர் அவரை பற்றி இவர் அலட்சியமாக நினைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. கண் பேசுகிறது, ஹாயினத்துல் ஆயின் அப்படின்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணினுடைய சூழ்ச்சி என்பதாக சொன்னார்கள், கண்ணுடைய மோசடி என்பதாக சொன்னார்கள். அது மாதிரி வலா அகூல் லில்ல, நீங்க சொல்றாங்க வலா அகூல், நான் சொல்ல மாட்டேன், லில்லதீன சில மனிதர்களுக்கு, தஸ்தரி ஆயுனுகும் உங்களுடைய கண்கள் ரொம்ப லேசாக கருதுகின்றதே, அந்த மனிதர்களுக்கு, அவருடைய கண்கள் லேசாக, உங்களுடைய கண்கள் லேசாக கருதுகின்றதே அந்த மனிதர்களுக்கு அப்படின்னா என்னுடன் இருக்கக்கூடிய இந்த ஏழைகளுக்கு நான் சொல்ல மாட்டேன், லன் யுஸ்யஹுமுல்லாஹு கைரா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நன்மையை தரமாட்டான், கொடுக்க மாட்டான் என்றும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு நன்மை கொடுக்க மாட்டான், நான் சொல்ல மாட்டேன். என்னிடத்தில் இருக்கக்கூடிய, என்னுடன் இருக்கக்கூடிய அந்த ஏழைகள் தான் உயர்ந்த, அவர்களுக்கு தான் கைரை கொடுப்போம், அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான் நான் சொல்ல மாட்டேன் என்பதாக சொன்னார். அல்லாஹு ஆலம் பிமா ஃபி அன்ஃபுஸிஹிம், அவங்களுடைய மனங்களிலே என்ன இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தான் தெரியும். அல்லாஹு ஆலம், அல்லாஹு தஆலா ரொம்ப தெரிந்தவன், பிமா ஃபி அன்ஃபுஸிஹிம் அவர்களுடைய மனங்களிலே உள்ளவற்றை அல்லாஹ் ரொம்ப தெரிந்தவன். இன்னி இதல் லமினல் லாலிம்,
தெரிந்தவன், நான் அல்லாஹ் தான் தெரிந்தவன் என்ற காரணத்தினால் அவங்களுக்கு கயிறை கொடுக்க மாட்டான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொன்னால் அந்த ஏழைகளுக்கு கயிர் எதுவும் கிடைக்காது, கொடுக்க மாட்டான் அல்ல அப்படின்னு சொன்னா இன்னி நிச்சயமாக நான் இதன் அந்த நேரத்தில் லமினல் வாலிமீன், அநியாயக்காரர்களில் உள்ளவனாக நான் ஆகிடுவேன். நான் அப்படி சொன்னா பெரிய அநியாயக்காரனாக நான் ஆயிடும். அதனால நான் அப்படிலாம் சொல்ல முடியாது என்றும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் நீண்ட விஷயத்தை கேட்டார். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு சொல்றாங்க, நிறைய சொன்ன உடனே அந்த ஆளு என்ன பண்ணாங்க, பாலு சொன்னார்கள், யார் நூஹ், நூஹே அது ஜாதல் தனா இப்போ அக்சர்த்த ஜீதாலன், ரொம்ப பேசிட்டீங்க நீங்கள், எவ்வளோ பேச்சு பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அது ஜாதல் தனா, எங்களிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்து விட்டீர், இப்போ அக்சர்த்த ஜிதாலனா, எங்களிடத்தில் ரொம்ப அதிகமான தர்க்கத்தை செய்து விட்டீர். இதெல்லாம் இந்த தர்க்கம்லாம் பேச்செல்லாம் எங்களுக்கு வேணாம். பவத்தினா பிமா தாயுதுனா, எங்களுக்கு எதை நீர் வாக்களித்தீரோ அதை நீர் கொண்டு வரும் பார்க்கலாம். அதாவது நான் சொல்றத நீங்க கேட்கலைன்னா அல்லாஹ்வின் பக்கத்துல இருந்து தண்டனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, சொல்லிட்டு இருக்கிறீங்களா இல்லவா, அது கொண்டு வாங்க. பத்தினா பிமா தாயுதுனா, எங்களுக்கு எதை நீர் வாக்களித்தீரோ அதை நீர் கொண்டு வரும். இன் குன்தமின சாதிகீன், நீர் உண்மையாளர்களில் உள்ளவராக இருந்தால், அதாவது நான் சொல்றதை நீங்க ஒப்புக்கொள்ளல, என்னை ரசூல் என்று ஏற்றுக்கொள்ள, அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள, அவனை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளல, உங்களுக்கு தண்டனை வரும் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா, தண்டனை கொண்டு வாருங்க பார்க்கலாம் நீங்க உண்மையாளர்களா இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், கால இன்னமா ஏதீக்கும் பிஹில்லா இன்ஷா, அந்த தண்டனை கொண்டு வர்றது நான் இல்லப்பா, நான் நினைச்ச உன்ன கொண்டு வர முடியுமா, அது அல்லாஹ் தான், இன்ஷா அவன் நாடினால், அல்லாஹ் நாடினால் அல்லாஹுதான் அதை உங்களிடத்தில் கொண்டு வர முடியும். இன்னமா ஏத்திக்கும், உங்களிடத்தில் அதை கொண்டு வருவது, இன்னமா ஏத்திக்கும் பிஹி, அதை உங்களிடத்தில் கொண்டு வருவதெல்லாம் அல்லாஹுதான், அது நாடினா அவன் நாடினா தான் வரும். நான் நினைச்சா நீங்க நினைச்சாலும் கொண்டு வர முடியாது, நீங்க அவசரப்படுறதுனால வராது, அது நான் சொன்னதுனாலே வராது, அவன் அவன் நினைக்கணும், அவன் நாடணும் வரும். அப்படி வரும்போது அந்த தண்டனை வரும் பொழுது ஒமா அன்தும் பிமுஜிஸீன், நீங்கள் அந்த அல்லாஹை தோல்வி உறச் செய்யக்கூடியவர்களாக முடியாது. நீங்க தோக்கடிச்சு போடலாம்னு நினைக்கிறீங்களா, அதை தவற செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா அதை தடுத்து விடக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை. அப்படி தண்டனை வரும்போது தடுத்து விட முடியுமா உங்களால, அது முடியாது. வலா என் பாழ்க்கும் நுசுகையின் அறத்து அண்ணான் சாயலுக்கும், இப்ப அடுத்து சொல்லுகின்றார் நூஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள், நான் உபதேசம் செய்யணும் அப்படின்னு அல்லாஹால கட்டளை எடுத்திருக்கிறான், உங்களுக்கு உபதேசம் செய்யறேன். அல்லாஹால உங்களுக்கு நேர்வழி ஏற்பட வேண்டும் என்று நாடி இருந்தால்தான் என்னுடைய உபதேசம் உங்களுக்கு பலன் தரும். நான் உபதேசம் செய்கிறேன், என்னுடைய உபதேசம் உங்களுக்கு பலன் தர்றதா இருந்தால் என்ன பண்ணும், என்ன வேணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். அல்லாஹ் வந்து அதுக்கு நேர் மாற்றமாக நாடி இருக்கிறான், இந்த ஆளுக வழிகட்டுத்தான் போவாங்க, இந்த ஆளுக ஈமான் கொள்ள மாட்டார்கள், நூஹை நம்ப மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் நாடினான்னு வச்சுங்க, என்னுடைய உபதேசம் என்ன பலன் தரப்போகுது உங்களுக்கு, ஒன்றும் பலன் தராது. ஆனால் அல்லாஹ் என்ன நாடி இருக்கான்னு எனக்கு தெரியாது, அதனால நான் என்ன பண்ணணும், உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ. இது எல்லா யார் யார் உபதேசிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட உபதேசிகளுக்கெல்லாம் உரியது தான் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதுக்கு பின்னாலே சில உலமாக்கள் உபதேசம் செய்கின்றார், உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். அவர் தான் அவங்க தான் கேட்கறதே இல்லையாப்பா, நீ ஏப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீ ஏப்பா சொல்லிகிட்டே இருக்க, அவங்க தான் கேட்கறதே இல்லையா, எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லைங்க, சொல்ல வேண்டிய வேலை தான், கேட்குறேன் கேட்கல அது அல்லாஹ்வுடைய. ஆமாம், அவங்க வந்து திருந்தணும் அப்படிங்கிறது, திருந்தணுங்கிற நியத்து பண்ணி தான் செய்வாங்க, உபதேசம் செய்வாங்க. ஆனால் திருந்து வரா மாட்டாரா, நேர் வழிக்கு வருவாரா மாட்டாரா, நல்ல வழியை ஒப்புக்கொள்வாரா மாட்டாரா, அது அல்லாவுக்கு தான் தெரியும். சொல்ல வேண்டிய வேலை நம்ம ஏன் சொல்கிற, அடுத்தவர் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அவரை போய் நீ சொல்லாதே, அவர்தான் சொல்லி சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாங்களோ, நீங்கள் அப்போ சொல்லிகிட்டே இருக்கிற அப்படின்னு அவர் இன்னொருத்தர் இவர்கிட்ட சொல்லவும் கூடாது, அதுவும் தப்பு. இங்கே அல்லாஹால சொல்லுகின்றாங்க, ஆல வலா என் பாழ்க்கும் நுசுகி இன் அறத்து அண்ணன் சாலக்கும், நான் உங்களுக்கு உபதேசம் செய்ய நாடினால், இன் அறத்து அன் சாலக்கும், உங்களுக்கு நான் உபதேசிக்க நாடினால், லா என் பாழ்க்கும் நுசுகி, என்னுடைய உபதேசம் எந்த பலனையும் தராது. எப்ப இன்கான் அல்லாஹ் யுரீது அஞ்சுகுவியக்கும், அல்லாஹால உங்களை கெடுக்க வேண்டும் என்று நாடியிருந்தால் என்னுடைய உபதேசம் ஒன்றும் பலன் தராது. இன் அறத்து அன் சாலக்கும், குர்ஆனுடைய வார்த்தைகளில் சிலது முன்ன பின்ன போட்டு அல்லாஹ்வுத்தாலா சொல்லியிருப்பான், அது வார்த்தையுடைய அலங்காரம், அழகுக்காக வேண்டி, அந்த கோர்வைக்காக வேண்டி அது அப்படி போட்டால் அந்த மாதிரி சொன்னால் தான் அதை பாடமிடுவதற்கு லேசாக இருக்கும். இந்த வார்த்தையை திருப்பி போட்டோம் வச்சுக்கோ, அர்த்தம் சொல்லும்போது திருப்பி சொல்லணும், இப்போ
வலா என் பாழ்க்கும் நுசுகை அப்படிங்கிறது ரெண்டாவது அர்த்தம் செய்யணும். இன் அறத்து அண்ணன்சாலுக்குங்கிறது முதல் அர்த்தம் செய்யணும். இன் காணல்லாஹ் யுரீது அஞ் யுகவியக்குங்கிறது மூணாவது அர்த்தம் செய்யணும். எல்லாம் சேர்த்து ஒரே அர்த்தமாக செய்யறது தான் பின்னால் வந்து செஞ்சுட்டு முன்னால் கொண்டு வரணும். இது வந்து அர்த்தம் சொல்லக்கூடிய முறை அப்படி. ஆனால் எழுத்து இப்படித்தான் இருக்கணும். இப்படி இருந்தால்தான் அதனுடைய கோர்வை சரியாக இருக்கும். இதனுடைய மொஜிசா அப்படின்னு சொல்ற மாதிரி குரான் பெரிய மொஜிசா, அற்புதமானது. அந்த அற்புதம்ங்கிற அந்த வாசகத்துடைய தொடர் அமைப்பு, எழுத்துக்களுடைய கோர்வை, இது பூராவும் அந்த இந்த மாதிரி உள்ள அமைப்பில் தான் அமைந்திருக்கின்றது. இதை ஞானவான்கள் நிறைய சொல்லி காட்டுகின்றார்கள். இது சம்பந்தம் அரபி மொழி சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள். பெரிய வலா என் பாழ்க்கும் அறத்தாலுக்கு உங்களுக்கு நான் உபதேசிக்க நாடினால் என்னுடைய உபதேசம் உங்களுக்கு பலன் தராது. எப்ப இன்கான் அல்லாஹ் யுரீது அஞ்சு ஓவியக்கும், அல்லாஹாலா உங்களை வழி தவற செய்ய வேண்டும் என்று அவன் நாடி இருந்தால் என்னுடைய உபதேசம் பலன் தர. உவ ரப்புக்கும், அவன் தான் உங்களுடைய ரப்பு. ஆனா பலன் தராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்க வேற யாரோ ரப்பு நினச்சிட்டு இருக்காதிங்க. அவன் தான் உங்களுக்கு ரப்பு. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவன்கிட்ட தான் போகணும் நீங்க. உவ ரப்புக்கும், அவன் தான் உங்களுடைய ரப்பு. உங்களை படைத்து பராமரித்து வளர்க்கக்கூடியவன் அவன் தான். வயலேகி துருஜாவன், அவன் பக்கம்தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள், திருப்பி கொண்டு செல்லப்படுவீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுங்கள். சொல்லுகின்றான் அல்லது அவர்கள் சொல்லுகிறார்களா, இப்தராகு, இந்த நூஹு வந்து கற்பனையாக சொல்லுகின்றார், இதை அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கற்பனையாக சொல்லுகின்றார் என்று சொல்லுகிறார்களா, குல், நீங்கள் சொல்லிவிடுங்கள். இந்த இடத்துல இந்த ஆயத்து இடையில நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்லிட்டு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவருடைய கவுமுகளுக்கு, அந்த மக்கா வாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல சொல்லி சொல்லுகின்றான் என்று இந்த ஒரு ஆயத்து விளக்கம் தரப்பட்டிருக்கு. அப்படி வச்சுக்கிட்டா அம் யகூலூன ஸ்தராஹு, இந்த அவர்கள் சொல்லுகிறார்களா அப்படின்னா மக்கா வாசிகள் சொல்லுகிறார்களா, இஸ்தராஹு, இந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பனையாக சொன்னார், இட்டுக்கட்டி சொன்னார் என்று சொல்லுகிறார்களா. அப்படியானால் நபியே, குல், நபியே நீங்க சொல்லிடுங்க, இதித்தரைத்துஹு, நான் அதை இட்டுக்கட்டி சொன்னால், கற்பனையாக இந்த குர்ஆனை நான் சொன்னால், அலைய இஜ்ராமி, அந்த குற்றம் என் மீது ஏற்பட்டு போகட்டும். உங்களுக்கு என்னது பத்தி அனபரியும் இம்மா துஜிரிமோன், நீங்க எந்த குற்றத்தை செய்கின்றீர்களோ அதை விட்டும் நான் நீங்கியவனாக இருக்கின்றேன் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த மக்காவாசிகளுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள விளக்கத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஒரு ஆயத்தில் இடையிலே குறிப்பிடுகின்றான் என்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது இப்படி கருத்து சொல்ல சொல்லக்கூடிய ரூலம் உண்டு முபஸ்ஸிரீன்களிலே. அம் யகூலுனஸ்தராஹு என்ற இந்த ஆயத்தை அடையில் ரசூலுல்லாஹுக்கு அல்ல, அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்ததுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், அம் யகூலூன், அந்த கவுமுகள் சொல்லுகிறார்களா, இத்தராஹு, இவர் தன்னுடைய இஷ்டப்படி இட்டுக்கட்டி சொல்லுகிறார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்களா, குல், நபியை நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லிடுங்க, இனிஃப்தரைத்துஹு ஃபஅலைய இஜ்ராமி, நான் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் கற்பனையாக நான் சொன்னால் அதனுடைய குற்றம் என் மீது தான், உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் குற்றமாக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அல்லாவை விட்டு விட்டு வேற தெய்வங்களை வணங்குகின்றீர்கள் அல்லவா, அதுவும் என்னை உதாசீனம் செய்கின்றீர்கள், நிராகரிக்கின்றீர்களா, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இவை எல்லாம், இதை விட்டும் நான் நீங்கியவன், உங்களுக்கும் அந்த எனக்கும் அந்த குற்றத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது, அதற்குரிய தண்டனை உங்களுக்கு அல்லாவிடத்தில் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற குற்றத்தை விட்டும் நான் நீங்கியவனாக இருக்கின்றேன் என்றும் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவம் அடுத்தும் அல்லாஹாலா சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை நீளமாக, அதாவது பல கருத்துக்களை வச்சு கடைசியாக அவர்கள் அழிக்கப்பட்ட அந்த வரலாறு வரைக்கும் இதில் தொடராக அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றனர். ஏன்னா பொதுவாக நபிமார்களுடைய சம்பவங்கள் சொல்லும்போது சில விஷயங்கள் அல்லாஹாலா சொல்லுவான், அதோட முடிச்சுட்டு வேறொரு நபியை சொல்லுவான் அல்லது வேறொரு கருத்தை அல்லாஹாலா சொல்லுவான். சில இடங்களில் முழுமையான சம்பவங்கள் இருக்கும், சில இடங்களில் முன்னால் இருந்ததை விட கூடுதலான சில விஷயங்கள் இருக்கும். இதுவெல்லாம் அந்தந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு எதை எது தேவைப்பட்டோ அதை சொல்லுவதற்காகவே அல்லாஹாலா அருளியது என்று நம்ப வேண்டும். பொதுவாக குர்ஆனில் நபிமார்கள் பல நபிமார்களோட பல இடங்களில் வருது. இது ஏன் இத்தனை இடத்துல சொல்லணும், எல்லாம் ஒரே இடத்துல சொன்னால் போதுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது என்பதும் இதற்கு விளக்கமாகும். அல்லாஹாலா கேட்டவற்றிலிருந்து பலன் தரக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தன்ன அனைவருக்கும் தந்தருள் வராது. وآخر دعوانا الحمد لله رب العالمين ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
ووحي إلى نوح أنه لن يؤمن من قومك إلا من قد آمن فلا تبتئس بما كانوا يفعلون واصنع الفلك بأعيننا ووحينا ولا تخاطبني في الذين ظلموا إنهم مغرقون ويصنع الفلك وكلما مر عليه ملأ من قومه سخروا منه قال إن تسخروا منا فإنا نسخر منكم كما تسخرون فسوف تعلمون من يأتيه عذاب يخزيه ويحل عليه عذاب مقيم صدق الله العظيم தனியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 688வது வாரமாக தஃப்ஸீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 35 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. வஹூஹிய இலா நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் அறிவிக்கப்பட்டது. அன்னஹு லன் யுஃமின மின் கௌமிக இல்லா மன் கத் ஆமன், இதுவரை யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தவிர உம்முடைய கௌமுகளிலிருந்து வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது. மற்றவர்களை ஈமான் கொள்ளாதவர்களை எல்லாம் நான் தண்டனைக்குள்ளானவர்களாக ஆக்கப் போகின்றேன் என்று கருத்து. அதனால் ஃபலா தபுத இஸ் பிமா கானு யஃபாலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த விஷயத்தை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம் என்பதாகவும் அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய துன்பத்திற்கு இலக்காக்கப்பட்டார்கள். எதிரிகள் அந்த கௌமுகள் அவர்களை பிரச்சாரம் செய்யும் பொழுது அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், பலவிதமான தண்டனைக்கு உள்ளாக்குவார்கள். ஆனாலும் மறுநாள் அதே மாதிரி அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். ஒரு தடவை கடுமையாக அவர்களை அடித்து மயக்கம் வரக்கூடிய அளவுக்கு தெருவிலே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் தெளிந்து எழுந்த பொழுது அல்லாஹும் மஹதி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன் என்று துஆ கேட்டார்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில். யா அல்லாஹ், என்னுடைய கௌமுகளுக்கு நீ நேர் வழி காட்டுவாயாக, அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்திலும் இதுபோன்று வாசகம் சொல்லப்பட்டது, குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இனிமேல் உம்முடைய கௌமுகளிலே யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற இந்த செய்தி கடைசியாக சொல்லப்பட்டது அவர்களுக்கு. ஒரு தடவை அதே மாதிரி அவர்கள் பிரச்சாரம் செய்த பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு வந்திருந்தார். சிறு வயது பையன் அவனை தன்னுடைய கையிலே தோளிலே தூக்கி கொண்டு வருகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த பொழுது அந்த மனிதர் தன்னுடைய அந்த பையனிடத்திலே சொல்லுகின்றார், என்னுடைய மகனே, இந்த மனிதர் உன்னை ஏமாற்றி விட வேண்டாம், இவருடைய வலையிலே நீ வீழ்ந்து விட வேண்டாம் என்பதாக சொன்னார். அப்பொழுது அந்த பையன் சொன்னான், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தடியை என்னிடத்தில் கொடுங்கள். அவர் ஒரு தடி அசா ஒன்று வைத்திருந்தார், கைத்தடி, அதை கொடுங்கள் என்பதாக அந்த பையன் கேட்டான். அவனிடத்தில் அவர் அதை கொடுத்தார். அந்த தடியினால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பையன் அடித்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய தலையிலிருந்து உடம்பிலிருந்து இரத்தம் பீரிட்டு ஓடுகின்றது, அந்த அளவுக்கு அடித்தான். மயக்கம் வந்து கீழே விழுந்து விட்டார்கள். அவர்கள் போய்விட்டார்கள். இவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்த பொழுது அதே மாதிரி துஆ கேட்டார்கள். இன்னொரு தடவை அதே மாதிரி ஒரு சிறு பையன் பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் கல்லால் அடித்தான். கடுமையான காயம் ஏற்பட்டது, இரத்தம் வழிந்தோடியது, மயக்கம் வந்து கீழே விழுந்தார்கள். அவர் இறந்து விட்டார்
என்பதாக நினைத்து கொண்டு இவரை மௌத்தாக்கி விட வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டு ஒரு தோலினால் செய்யப்பட்ட ஒரு சாக்கு மாதிரி உள்ள ஒரு பொருள் அதிலே போட்டு அவர்களை கட்டி ஒரு வீட்டுக்குள்ளே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இன்னொரு அறிவிப்பில் அவர்களுடைய வீட்டிலேயே தூக்கி எறிந்துவிட்டு போய்விட்டார்கள் என்பதால். ஆனால் அல்லாஹாலா அவர்களுடைய மயக்கத்தை தெளிவித்தான். எழுந்து பார்த்தார்கள், மறுநாள் காலையிலே வெளியே போனார்கள், மறுபடியும் அதே மாதிரி பிரச்சாரம் செய்தார்கள். அடித்ததை பற்றியோ தான் அடிபட்டதை பற்றியோ எந்த விதமான கவலையும் கொள்ளவில்லை. இப்படி கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்தில்தான் அல்லாஹாலா இந்த ஆயத்தை அறிவித்தான், இனிமேல் உம்முடைய கௌமுகளிலே யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஈமான் கொண்டதோடு முடிஞ்சிருச்சு என்பதாக அறிவித்தார். இந்த ஆயத்து வந்த பின்னால்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடம் துஆ கேட்டார்கள். அது சூரத்து நூஹ் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடப்படுகிறது. இந்த இடத்துல அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லலை. ரப்பி லா தஸர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, யா அல்லாஹ் இந்த பூமியிலே நீ உன்னை நம்பாத மனிதர்களிலே ஒரு வீட்டுக்காரரை கூட நீ வைத்து விடாது, எல்லோரையும் அழித்து விடு என்று துஆ கேட்டார்கள். 950 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த துஆவை கேட்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பொறுமை உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அந்த துஆ கேட்ட பின்னால் அல்லாஹாலா ஒரு காஃபிரை கூட நீ உலகத்தில் வைக்கக்கூடாது, மூமின்களை மட்டும் நீ உலகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இங்கே அல்லாஹாலா இந்த ஆயத்தினுடைய கடைசியிலே பலா தபுத்த இஸ் பிமா காவனோன், இனிமேல் யாரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க, ஈமான் கொள்ளாதவர்களை நான் வேதனை செய்ய போகின்றேன், தண்டனை கொடுக்க போகின்றேன். அவருடைய செயல்களின் காரணமாகத்தான் அந்த தண்டனை ஏற்படுகின்றதே தவிர நானாக அதனை கொடுக்கவில்லை. ஆகவே நீர் அவளை பற்றி அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ற கருத்தையும் அல்லாஹாலா சொன்னான். பிறகு சொன்னான் அல்லாஹாலா, ஒரு கப்பலை தயார் செய்வீராக நம்முடைய கண் முன்னால் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வகையினா, நம்முடைய அறிவிப்பின்படி நம்முடைய கண் முன்னால் ஒரு கப்பலை தயார் செய்வீராக என்று குறிப்பிடுகின்றான். கப்பலை தயார் செய்வீராக என்று சொன்னான், அவ்வளவுதான். எதுக்கு அந்த கப்பல், என்ன செய்யறது என்ற கேள்விகளை எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கல. பொதுவாக அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது என்பது முன்னால் பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு பெரிய நபி, ஒரு ரசூல், அவருக்கு ஒரு கட்டளையை அல்லாஹாலா சொல்லுகின்றான் என்று சொன்னால் ஏன் கப்பலை செய்ய சொல்லுகின்றாய், என்ன விஷயம் என்று கேட்க வேண்டும். அது கேட்கப்படவே இல்லை, அவர்கள் கேட்கவே இல்லை அதை பற்றி. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹாலா கப்பல் செய்யக்கூடிய அந்த முறை எப்படி செய்ய வேண்டும், எந்த மரத்தினால் அதனை செய்ய வேண்டும், எந்த அளவு அதில் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் அது உருவாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியுள்ள விளக்கங்களை நபி ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹாலா சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார். தேக்கு மரத்தினால் அந்த கப்பல் செய்யப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது நீண்ட காலம் அது தண்ணீரிலே கிடக்க வேண்டிய சூழ்நிலை. தண்ணீரிலே அந்த பலகை இருக்கும் பொழுது தண்ணீரின் மூலமாக கெட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கப்பலை செய்ய வேண்டும். அதற்கு தேக்கு மரம் பொருத்தமானது என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இன்னொரு அறிவிப்பின்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யாரெல்லாம் கப்பலை நான் எப்படி செய்வது என்பதாக. தேக்கு மரத்தை பயிரிடுவீராக என்பதாக அல்லாஹ்தலா சொல்லிக் கொடுத்தான். தேக்கு மரத்தை அவர்கள் அந்த மரக்கன்றை ஊன்றினார்கள். சில காலத்திலே அது பெரிதாக வளர்ந்தது. பிறகு அதை எடுத்து பலகையாக அறுத்தார்கள், அதிலிருந்து கப்பலை செய்தார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கப்பலை செய்வீராக என்று சொன்னால் ஒரு விளையாட்டுக்காக வேண்டி சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. அல்லாஹ்தலா குர்ஆனுடைய ஆயத்துகளிலே செய்யுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட வாசகங்கள் ஆயத்துகள் பல இருக்கின்றன. எல்லா ஆயத்துகளும் ஒரே கருத்தை தராது. இப்போ குலு சாப்பிடுங்கள், வஷ்ரபு குடியுங்கள் என்பதாக சொல்லுகின்றான் அல்லாஹ்தலா. அதுவும் ஏவல் வினைதான். அந்த வினை சொல் அது கட்டாயம் என்பதை தராது, உஜூப் என்பதாக ஆகாது. கட்டாயம் நீங்கள் சாப்பிடணும், இல்லாமல் குற்றவாளி ஆகிடுவீங்க. கட்டாயமாக நீங்கள் குடிக்கணும், இல்லாட்டி குற்றவாளி ஆகிடுவீங்க அப்படிங்கிற அர்த்தம் அல்ல.
அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறான். அதுவும் ஏவல் வினைதான், ஆனால் கட்டாயத்தை குறிக்கக்கூடியது. கட்டாயமாக நீங்கள் தொழ வேண்டும் என்பதாக பொருளாகும். இந்த இடத்துல வஸ்னா, செய்வீராக என்று அல்லாஹாலா கட்டளையிடுகின்றான். இதுவும் ஏவல் வினை, இது உஜூபை குறிக்கின்றது. கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹாலா சுட்டி காட்டுகின்றான். சரி, கப்பலை செய்வீராக, பி ஆயுனினா, நம்முடைய கண்களுக்கு முன்னால் அப்படின்னு சொன்னால், இங்கே கண்கள் என்பது அல்லாஹாலாவுக்கு கண் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, நம்முடைய கட்டளையின்படி அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆயுனினா என்பதற்கு பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, பி இல்மினா, நம்முடைய அறிவின்படி, நான் எப்படி நினைத்திருக்கின்றேனோ, நாடியிருக்கின்றேனோ, அந்த முறைப்படிக்கு செய்வீராக என்று பொருள். நான் நினைத்திருப்பதை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன், வஹயினா, நம்முடைய அறிவிப்பின்படியும், நம்முடைய நாட்டப்படியும், நம்முடைய அறிவின்படியும், நம்முடைய அறிவிப்பின்படியும் இது செய்வீராக என்பதாக பொருளாகும். அல்லது பி ஆயுனினா என்று சொன்னால், நம்முடைய நேரடி பார்வையின் மூலமாக என்று பொருள். நேரடி பார்வையின் மூலமாக, வேற யாரும் இந்த கப்பலுடைய அந்த உருவகத்தை செய்வதற்காக வேண்டி வேறு யாருடைய அபிப்பிராயம் கிடையாது. இதில் நீங்கள் யார்ட்டாவது கேட்டு செஞ்சுங்க, அனுபவப்பட்டவர்களிடத்தில் கேட்டு கப்பலை எப்படி கட்ட வேண்டும் என்று செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை அல்லாஹாலா. நானே சொல்லித்தர்றேன், நேரடியாக அதை நீங்கள் செய்யுங்க என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான். கண்கள், நம்முடைய கண்கள் என்று சொல்லப்பட்டதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹாலா தான் சொல்கிறான், ஒருத்தன் தான். நம்முடைய கண்கள் என்று பன்மையாக சொல்லப்பட்டது கண்ணியத்திற்காக. பொதுவாக அல்லாஹாலா குர்ஆனில் நஹ்னு, தன்னை பற்றி சொல்லும்போது நாம் என்பதாக சொல்லுகின்றான். பல இடங்களிலே இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான இடங்களிலே குர்ஆனில் வருது. இது தாசீம், அல்லாஹ் தன்னை கண்ணியப்படுத்துவதற்கான அல்லாஹாலாவுடைய கண்ணியத்தை கறி சொல்லப்படக்கூடிய வாசகம் அது. அதுபோன்று இங்கேயும் அல்லாஹாலா சொல்லியிருக்கின்றான். மூசா அலை இஸ்லாம் அவருடைய தாயாருக்கு அல்லாஹாலா சொல்லும் பொழுது, வலி துஸ்னா அலா ஐனி, அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த கடலில் விட்டுடு, ஒரு பெட்டியில் அந்த கடலில் விட்டுடுவாயாக என்று சொல்லிட்டு, வலி துஸ்னா அலா ஐனி, நம்முடைய கண் முன்னால் செய்யப்படுவதற்காக வேண்டி என்று அல்லாஹாலா அங்கே சொல்லுகின்றான். அதாவது நேரடியாக நான் சொல்கிறேன், அந்த இல்ஹாம், அதனுடைய உதிப்பை அல்லாஹாலா மூசா அலை இஸ்லாத்துடைய தாயாருடைய மனதிலே போட்டான், அவர்கள் அதே மாதிரி செய்தார்கள் என்பதாக பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இடத்துல அல்லாஹாலா சொல்லுகின்றான், வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக ஃபா இன்னக பி ஆயுனினா, நபியே, உம்முடைய ரப்புடைய கட்டளைப்படி பொறுமையாக இருப்பீராக, கட்டளைக்காக வேண்டி பொறுமையாக இருப்பீராக, உம்முடைய கட்டளை, ரப்புடைய கட்டளைக்காக வேண்டி பொறுமையாக இருப்பீராக. இந்த எதிரிகள் கொடுக்க கொடுக்கக்கூடிய துன்பங்களை நீங்கள் அவசரப்பட்டு வேறு எதுவான துவா செய்துவிடக்கூடாது, மனதிலே எதையும் நினைக்கக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். பயின்னக்க பி ஆயுனா, நிச்சயமாக நீர் நம்முடைய கண் முன்னால், கண்களுக்கு முன்னால் இருக்கின்றீர், அதாவது நம்முடைய நேரடி பார்வையிலே இருக்கின்றீர் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான் என்பதாக பொருளாகும், என்னென்ன செய்யப்படுகின்றது என்பதையெல்லாம். அதுபோன்று இங்கேயும் அல்லாஹ்வுத்தால வஸ்னாவில் ஃபுல்கபி ஆயுனினா வஹயினா என்பதாக குறிப்பிடுகின்றான். சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல், அது 300 கஜம், அதாவது 600 முழம், 600 முழம் அப்படின்னு சொன்னால் 900 அடி நீளம் உள்ளதாக இருந்தது, 50 கஜம் அகலம் உள்ளதாக இருந்தது. இன்னொரு அறிவிப்பில் பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. 150 கஜம் என்பதாக சொல்ல அகலம், அதனுடைய உயரம் 30 கஜம், அதாவது 60 முழம் உயரம், 90 அடி உயரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது 3 அடுக்குகளாக செய்தார்கள் அல்லாஹாலாவுடைய உத்தரவுப்படி. கீழே ஒரு தட்டு, அதற்கு மேல் ஒரு மாடி, அதற்கு மேல் ஒரு மாடி, 3 அடுக்குகளாக அதனை செய்தார்கள் என்பதாக. இங்கே இன்னொரு விஷயம் நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது, நம்முடைய பார்வை, நம்முடைய நேரடி பார்வையினால், நம்முடைய அறிவிப்பினால் கப்பலை செய்வீராக என்று அல்லாஹாலா சொன்னது மனிதன் உழைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹாலா தன்னுடைய நினைத்தால் அவருடைய நாட்டப்படி கப்பல் என்பதை உடனடியாக உண்டாக்கி தந்துவிட முடியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தச்சு வேலைகளை எல்லாம் செய்து நீண்ட காலம் அதை செய்ய வேண்டிய அவசியமில்லை. 3 மாதம் செய்தார்கள், 6 மாதம் செய்தார்கள், 6 வருஷம் செய்தார்கள்,
என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதாவது 100 ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஏன்னா அவங்களுக்கு 1000 வயசு இருந்தது, அதனால அவங்க 100 வருஷம் அந்த கப்பலை செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி பல அறிவிப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் நாடினால் குன் ஆகிடு என்று சொல்ல வேண்டியதுதான், உடனே ஒரு கப்பல் தயாராகிடும். அல்லாஹுடைய நாட்டம் எப்படி இருக்கின்றதோ அந்தப்படி அவனுடைய அறிவுப்படி உடனடியாக ஒரு கப்பல் தயாராகிவிடும். அப்படி சொல்லவில்லை, செய்யவில்லை அல்லாஹாலா. காரணம், மனிதன் உழைக்க வேண்டும், உலகத்திலே உழைத்துத்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சட்டமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது அல்லாஹாலாவின் மூலமாக. உழைக்காமல் இருக்கக்கூடாது என்பதை தெரியப்படுத்துகின்றது. அநியாயக்காரர்களுடைய விஷயத்திலே, பில்லதீன பலமு, அநியாயக்காரர்களுடைய விஷயத்தில், அதாவது யார் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள். பொதுவாக உலகத்தில் எல்லா காலங்களிலும், அந்த காலத்தில் உள்ளவங்க மட்டுமல்ல, உலகத்தில் யார் ஈமான் கொள்ளாதவர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் பூரா அநியாயக்காரர்கள் தான். ஏன்னா இன்ன ஷிர்கல் அதுல் முன்னாலையும், இணை வைப்பது, அல்லாவுக்கு இணை வைப்பது மகாபெரிய அநியாயம், சாதாரணமான அநியாயம் அல்ல, மிகப்பெரிய அநியாயம். நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், அது புறப்படும் பொழுதும் நிற்கும் பொழுதும் அல்லாஹாலாவுடைய பெயரை சொல்லி ஏறிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம், நிச்சயமாக என்னுடைய ரப்பு மன்னிக்கிறவனாக இருக்கின்றான். யார் அவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறவன். ரஹீம், அருள் புரிகிறவனாக இருக்கின்றான். யார் அவனை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அருள் புரிகிறவனாக இருக்கின்றான் என்பதாக சொன்னார்கள். பெரிய அந்த கப்பலில் ஏறக்கூடிய நேரத்தில், கப்பல் புறப்படக்கூடிய நேரத்தில், பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம். பொதுவாக நம்ம சொல்லுவோம் பழக்கத்தில், பிஸ்மில்லா சொல்லுங்க அப்படின்னா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது அப்படின்னு பழக்கம் வச்சிருக்கிறோம். அது போதுமானது என்று இருந்தாலும் கூட நல்லதல்ல. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி சாப்பிடுங்கன்னு அர்த்தம். அவது பில்லாய் சொல்லுங்க, கொட்டாய் வந்தால் அவது பில்லாய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், கொட்டாய் வந்தோன்னா ஆன் கொட்டாய் விட்டு அவது பில்லா அப்படின்னு சொன்னால் சரியா பிச்சா, அவது பில்லாய் வினஷேதானி ரஜீம்னு சொல்லணும். அந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக வேண்டி முன்னால் ஒரு சுருக்கமான ஒரு வாசகம் சொல்லப்படுகின்றது அப்படிங்கிற அர்த்தம் தான். அதனால் பிஸ்மில்லாவை கொண்டு, அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு ஏறிக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஏறுங்கள். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறது இந்த உம்மத்தினருக்கு மட்டும் சொந்தமல்ல, முந்திய கவுமுகளுக்கும் முந்திய உம்மத்தினருக்கும் அல்லாஹாலா சொல்லிக் கொடுத்திருக்கின்றான் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான். மஜ்ரீஹா ஓ முர்சாஹா, அது செல்லுகின்ற நேரத்திலும் தங்கி இருக்கின்ற நிற்கின்ற நேரத்திலும் அப்படின்னு சொன்னால், புறப்படும் பொழுது சொல்லுங்க, அது நிற்கும் போதும் சொல்லுங்க, கடைசியில் எப்போ நிற்கிதோ அப்போதும் சொல்லுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குங்க அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அல்லது இன்னொரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது, கப்பல் போயிட்டே இருக்குது, இப்போ கப்பல் சுற்றிக்கிட்டே இருக்குது, அதுக்கு மாலுமி கிடையாது, எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு இதுக்கு திசை காட்டி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அதுக்கு மிஷின் கிடையாது. அல்லாஹாலா எப்படி நாடினாலும் அப்படியெல்லாம் போயிட்டே இருக்குது. அல்லாஹாலா தான் இப்போ மாலுமி, அதுக்கு அவன் தான் அதை நடத்தாட்டி கொண்டு ஓட்டி கொண்டு இருக்கின்றான், அதை சுத்த விட்டு கொண்டு இருக்கின்றான், போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது போகணும் அப்படின்னு சொல்லி நிற்கணும் அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லுவாங்களா, நின்றுக்கும். அங்கிருந்து புறப்படணும் அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லுவாங்க, புறப்பட்டுரும். அதுதான் அதுக்கு ஸ்டார்டிங் கீ, கீ கொடுக்கறது, சாவி கொடுக்கறது அதான் பிஸ்மில்லா தான். உடனே புறப்பட்டுரும் உடனே என்ற கருத்தும் பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா ஓ முர்சாஹா என்ற ரெண்டு வார்த்தையின் மூலமாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் என்று உலமாக்கள் விளக்குகின்றார்கள். சரி, இன்ன ரப்பீல் கஃபூரு ரஹீம், இதே இடையில் அல்லாஹாலா சொல்கிறான், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதாக குறிப்பிடுகின்றார், இன்ன ரப்பி, நிச்சயமாக என்னுடைய ரப்பு, லகஃபூர் மன்னிக்கக்கூடியவன், ரஹீம் அருளாளன் என்பதாக குறிப்பிடுவது. இப்போ கப்பலில் ஏறிக்கிட்டீங்க, ஏறிக்கொண்ட இந்த மனிதர்களும் கூட ஏதாவது குற்றங்கள் பாவங்கள் செய்திருக்கலாம், ஆனால் உங்களையெல்லாம் மன்னித்து கப்பலில் ஏற்றிக்கிட்டான், தண்டனை கொடுக்கல. உங்களின் மீது அருள் கூர்ந்து இதில் ஏற்றிக்கொண்டான் அல்லாஹாலா, அவன் தண்டனை கொடுக்கல. அப்போ இந்த கப்பலில் வர்றது, கப்பலில் ஏறுறது, கப்பல் செஞ்சதுனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்களை காப்பாற்றுறாங்க அப்படின்னு நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ்தான். பொதுவாகவே எந்த செயலும், ஒரு மூமினான மனிதனுடைய எந்த செயலும் அல்லாஹ் தான் செய்கின்றான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் இல்லையா? நோய் வந்தாலும் சரி, நோய் போனாலும் சரி, அல்லாஹ் தான் செஞ்சான். ஆனால் ஒரு தீமையான விஷயம் வரும்பொழுது அந்த விஷயத்தை நம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும், நான் செய்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டும், நான் தப்பு செஞ்சிட்டேன் அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் தான் இந்த மாதிரி செஞ்சான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லது நடக்கும்போது அல்லாஹ் அல்லாஹாலா செஞ்சான், அல்லாஹ் எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறான், இந்த மாதிரி அருள் செய்தான், இந்த மாதிரி கொடுத்தான் என்பதாக சொல்ல வேண்டும். அந்த முறைகளெல்லாம் நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்.
அதே மாதிரி இங்கே கப்பல் புறப்படுகின்ற நேரத்திலும் அது நிற்கின்ற நேரத்திலும் பிஸ்மில்லா என்பதை சொல்லி நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார். இப்போ கப்பலில் அந்த பொருள்களை எல்லாம் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றினார்கள். ஏற்றப்படக்கூடிய நேரத்தில் சிங்கம் கப்பலில் ஏறும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹாலா இடத்துல சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த மிருகம் இருக்கின்றதே இது மனிதர்களை பார்த்தா கடித்து திங்கக்கூடிய பிராணி, இது எல்லாத்தையும் சாகடிச்சு போகிறோம், அல்லது கூட இருக்கக்கூடிய பிராணிகளையும் அடித்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அதுக்கு அதனுடைய பழக்கம் அது, தன்னுடன் காட்டில் இருக்கக்கூடிய சில பிராணிகளையும் அடித்து சாப்பிடப்படுவது சிங்கம். இதை எல்லா பிராணிகளோடு சேர்த்து ஏற்ற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, ஒரு சந்தேகத்தை கேட்டாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுத்தால. அதே மாதிரி கப்பலில் ஏறின பின்னால் ஒரு காய்ச்சல், அந்த சிங்கத்துக்கு காய்ச்சலை அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தினான், ஜுரத்தை ஏற்படுத்தினான், அது அப்படியே படுத்துக்கிச்சு, எங்கேயும் நகரவே முடியல. அதனால் உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதுக்கு வியாதி வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, அப்படியே படுத்துக்கிச்சு, அப்படியே படுத்துக்கிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும். அது 6 மாதம் அந்த கப்பல் சுற்றி 6 மாதம் அப்படி இருந்ததாக சொல்லப்படுகின்றது. எந்த விதமான அசையும் ஆட்டமும் இல்லாமல் இருந்தது. ஆக அந்த நோயை அல்லாஹாலா கொடுத்து மற்ற பிராணிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக அல்லாஹாலா ஆக்கி வைத்தான் என்பதாக. சரி, இப்போ அந்த மனிதர்களுடைய மலம் ஜலம், அதே மாதிரி இந்த மிருகங்களுடைய மலஞ்சலங்கள் எல்லாம் இருந்தன, கழிவுகள் எல்லாம் நிறைய இருந்தன. கொஞ்ச நாள் ஆன உடனே, ஒரு 10 நாள் 5 நாள் 10 நாள் ஆன உடனே ஒரு விதமான நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அதாவது அந்த கழிவுகள் எல்லாம் ஒரு நாற்றம், கப்பலில் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கேட்கலாம், நினைக்கலாம், அந்த கழிவுகள்லாம் அப்படியே கடலில் தள்ளி விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. கப்பலில் தான் இருந்துச்சு, அவ்வளோதான், கடலில் தள்ளி விட சொல்லி அல்லாஹால சொல்லலை, அல்லது அதற்குரிய ஏற்பாடு இல்லை அப்படின்லாம் வச்சுக்கலாங்க. அல்லது இப்போ உள்ள வசதியை போல் அப்பொழுது இருந்தது ஒரு வாய்க்கால் செஞ்சு, அல்லது ஒரு ஒரு பைப் ஒன்று போட்டு அந்த பைப் வழியாக அந்த இதெல்லாம் போடலாம் அப்படிங்கிறதுக்குள்ள வசதிகள்லாம் அப்போது கிடையாது என்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக கப்பல்லையே அந்த கழிவுகள்லாம் இருந்துச்சு, துர்நாற்றம் அடிச்சிச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹாலா இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த பொருள்கள் எல்லாம், இந்த பிராணிகள்லாம் கழிவு பொருள் ஏற்பட ஒரே நாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா உத்தரவு போட்டான். அந்த சிங்கத்துடைய முதுகலை தடவை சொல்லி சொன்னான், சிங்கத்துடைய முகத்தில் தடவை சொல்லி சொன்னான். தடவுனாங்க, 2 பன்றி குட்டிகள் வந்தன, ஒரு ஆண் ஒன்று பெண், அதிலிருந்து பன்றி குட்டியாகவே வந்தது, அது உருவம் பெரிய பன்றியாக வந்தது. அது வந்தால் என்ன பண்ணான், பன்றி வந்தா அந்த கழிவுகள்லாம் அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்தையும். இப்போ அதுக்கு சாப்பாடு தானே, ஒரே நாள் எல்லாம் சுத்தமாயிடுச்சு. அதுக்கு பிறகு கப்பலில் எலிகள் தொந்தரவு, ஒரு ஜோடி எலியை ஏற்றிருந்தாங்க, அந்த எலி தொந்தரவு அதிகமாயிடுச்சு, பல எலிகள் குட்டி போட்டு அது ஒரு வாரத்தில் குட்டி போட்டுரும், 21 நாளாக 28 நாளாக சொல்கிறாங்க, அதனால் குட்டி போட்டுரும், நிறைய எலிகள் ஆகிப்போச்சு. இந்த எலிகளான உடனே எலிகளுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் எல்லாத்தையும் கடித்து போடுது, உணவுப் பொருள்கள்லாம் வச்சுருந்தாங்க அந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் கடித்து குதறிடுது. எப்படின்னா ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹாலா இடத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த எலிகளால் தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொன்னால், சிங்கத்துடைய முதுகலை தடவுவீராக அப்படின்னு சொன்னாங்க. சிங்கத்துடைய முதுகலை தடவுனாங்க, தடவுன உடனே பூனைகள் வந்தன, 2 பூனை வந்துச்சு, ஒரு ஆண் பூனை ஒரு பெண் பூனை. அப்போ அந்த ஆண் பெண் பூனைகள் எலியை பார்த்தா என்ன பண்ணும், சரி பொழைச்சிட்டு போன விட்டுருமா, அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, எலிகளை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த எலிகளுக்கு, இந்த பூனைகள் மூலமாக எலிகளுக்கு ஒரு பாதுகாப்பை அல்லாஹாலா எலிகளுடைய தொந்தரவுகள் இல்லாமல் ஆக்கி வைச்சான். அந்த பன்றிகளின் மூலமாக அல்லாஹாலா அந்த கழிவுப் பொருள்களை சுத்தம் செய்யக்கூடிய தன்மையும் அல்லாஹாலா உருவாக்கி வைச்சான். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு 4 பேர் 10 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒழுங்கு பண்ணுறது, தர்பியத்து பண்ணுறதே பெரிய கஷ்டம். இப்போ அந்த கப்பலில் மனிதர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள்லாம் இருக்குது, பல மிருகங்கள், அடுத்த கீழ்த்தட்டில் வந்து நடுத்தட்டில் பறவைகள்லாம் இருக்குது, கீழ்த்தட்டில் மிருகங்கள் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும், அதுக்கு தேவையான உணவுகள் கொடுக்க வேண்டும், அதுக்குள்ளே சண்டை போட்டுக்காமல் இருக்கிறத பார்த்துக்கணும், பிரச்சனை வராமல் இருக்கணும், எல்லாமே பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்தது. ஆக அந்த 3 தட்டிலே இருந்த அந்த உயிரினங்கள் அனைத்தையும் பாதுகாத்து, பொறுப்பேற்று பாதுகாத்து, அதை கொண்டு செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருந்தார்கள் என்பது இதன் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது. இது மாதிரி நிறைய விஷயங்கள், பல விஷயங்கள் நடந்தன அந்த இடத்துல, அதெல்லாம் சொல்லப்படுகின்றது.
அதை வரிசை நிறைய அந்த சம்பவங்கள் நிறைய சொல்லுவாங்க. இந்த கப்பலில் நடந்த சம்பவங்கள் நிறைய சொல்லுவாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இப்போ பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள், அது செல்லும் பொழுதும் நிற்கும் பொழுதும் என்பதாக சொன்னான். அதனால தான் பிஸ்மில்லாஹ் சொன்னாவே பொதுவாக பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வாசகம் இருக்கின்றது, அல்லாஹ் தஆலாவுடைய திரு பெயரை கொண்டது. அது ரொம்ப அற்புதமான வாசகம் இல்லையா. அல்லாஹுடைய பெயர் எதன் மீது ஏற்படுத்தப்படுகின்றதோ அந்த பொருள் மிகப்பெரிய பரக்கத்திற்குரியதாகவும் அற்புதமான தன்மைகளுடையதாகவும் ஆகிவிடும். ஒரு பிராணியை அறுக்கிறோம், ஒரு கோழியை ஆட்டா அறுக்கிறோம், பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா ஹலால், இல்லாவிட்டா ஹராம். பெரிய ஆச்சரியம் இல்லையா. வெறும் வாயில் தான் சொல்கிறோம், நாவின் மூலமாக சொல்லுவோம், வெறும் சவுண்டு தான். நாம் அறுக்கக்கூடிய அந்த பிராணிக்குள்ளே இது போவதெல்லாம் கிடையாது, ஆனால் உண்மையிலேயே இது போகுது. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதுடைய பரக்கத், அதனுடைய தன்மை, அதனுடைய அற்புதமான நிலைகள் அனைத்தும் அந்த பொருளுக்குள்ளே யார் நம்ம எதை அறுக்கின்றோமோ அந்த பிராணிக்குள்ளே ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹாலா ஏற்படுத்தி தருகின்றார். பிஸ்மில்லா சொல்லலை அது ஹராமாச்சு, பிஸ்மில்லா சொன்னால் அது ஹலாலாது. சாப்பிடுகின்றோம் பிஸ்மில்லா சொன்னால் அந்த பொருளுக்கு ஒரு பரக்கத்து ஏற்படுகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லலை அது பரக்கத்து கிடையாது இல்லையா. ஆ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரொம்ப அற்புதமான வாசகம் அது. ஏன்னா அல்லாஹாலாவுடைய அல்லாஹ் என்ற அந்த அவனுடைய ஜாத்துடைய பெயரும் அவருடைய சிபாத்துடைய பெயர்களில் ரெண்டு சிபத்துகளும் அதில் அடங்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் என்பது ஒன்று, அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது. இந்த அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லக்கூடிய நேரத்திலேயே நாம் செய்யக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் மதிப்பிற்குரியதாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அதற்குரிய பலன்கள் கிடைக்கப்படக்கூடியதாக ஆகிவிடும் என்பதை இந்த வாசகம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. பாருங்க, அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி சாதாரணமானதல்ல. ஒரு பெரிய சமுதாயத்தை அழித்து உலகத்திலே எங்கெங்கே பரவி இருந்தார்களோ அவர்கள் பூராத்தையும் அழித்தான் அல்லாஹ் தஆலா. அந்த வெள்ளம் அந்த ஊரில் மட்டும் வந்ததல்ல, வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் ஏற்படுது, அமெரிக்காவில் மட்டும் வந்துச்சு, லண்டனில் ஏற்படுது, லண்டனில் மட்டும் வந்துச்சு, சிலோனில் ஏற்படுது, சிலோனில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது, இந்தியாவிலேயே பார்க்குறோம் பீகாரில் வெள்ளப்பெருக்கு, ஒரிசாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் ஏற்பட்டால் அந்த நாட்டில் இல்லை, அப்படி இல்லை, உலகம் முழுவதும் பூமி முழுவதுமே வெள்ளத்தால் சூழப்பட்டிருந்தது. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரே ஒரு வாசகம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர். அலைகள் அடிக்குது பாருங்க, பயங்கரமான அலை இருந்தாலும் அவர்களை தூக்கிட்டு போயிட்டே இருக்குது அந்த கப்பல். அந்த கப்பல் கவிழவில்லை, ஏன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அந்த கப்பல் கட்டப்பட்டது, அல்லாஹ்வுடைய உத்தரவின் மீது போய்கிட்டு இருக்குது, அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு போய் கொண்டு இருக்கின்றது. அதனால அலைகள் எதுவுமே செய்யாது. வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின், அலைகளிலே அது போய் கொண்டு இருக்கின்றது. எப்படிப்பட்ட அலைகள் தெரியுமா? கல் ஜிபால், மலைகளை போன்றுள்ள அலைகள், பெரும் பெரும் மலைகள், இமயமலை மாதிரி பெரிய அலைகள். அந்த அலை அடிக்குது, அதில் கப்பல் போயிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனை நினைத்து பார்க்கின்றார்கள், கண்ணான் என்ற அந்த மனித அந்த பையனை, அந்த அலை அவருக்கு பையன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 950 வருஷம் 1000 வருஷம் வயசு அப்படின்னு சொன்னால் மகனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? எப்படியும் ஒருத்தர் 800 வயசு 900 வயசாவது இருக்கும். அவர் தான் மகன். வநாதா நூஹன் இப்னஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்தார். இப்போ மகனை அழைத்தார்னு எங்கே பார்த்தார் அவர்? கப்பல் மேலே போயிட்டுருக்குது, அந்த அலை அடிக்குது, இந்த மனிதர்கள் எல்லாம் செத்து மிதக்கின்றார்கள், நிறைய பேர் கவுமுகள் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த கப்பல் போயிட்டே இருக்குது, நிறைய தன்னுடைய கவுமுகள்லாம் அழிக்கப்பட்டு உள்ளே போகிறாங்க, வெளியே வர்றாங்க, சாகிறாங்க, பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் அவருடைய மகன் மேலே தண்ணிக்கு மேலே மிதந்து வந்து கொண்டு இருக்கிறான். பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கிட்ட அவன் போயிட்டுருக்குறான். அப்படியே சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, மகனே வந்து கப்பலில் ஏறிக்கப்பா, அல்லாஹ் தஆலா உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதான் சொல்கிறான் அல்லாஹ், நாதா நூஹன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்னு தன்னுடைய மகனை கூப்பிட்டார். வகான ஃபீ மாஸிலின், அவன் ஒரு பெரிய அலைக்கு நடுவிலே அகப்பட்டு கொண்டிருந்தான், அல்லது ஒரு மலைக்கு அருகிலே அவன் இருந்தான், ஒரு மலையிலே இருந்தான் அவன். யாபுரை எர்க்கம் மானா, என்னுடைய அருமை மகனே, நீ எங்களோடு இந்த கப்பலிலே நீ ஏறிக்கொள் என்பதாக சொன்னார்கள். வலா தக்குன் மால் காஃபிரீன், காபிர்களோடு நீ சேர்ந்துடாதே, அழிக்கப்படக்கூடிய அந்த காபிர்களோடு நீ சேர்ந்து விடாதே, எங்களுடன் கப்பலிலே ஏறிக்கொள் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை அழைத்து சொன்னார்கள். அப்போ அவன் சொன்னான், இது வரைக்கும் ஒப்புக்கொள்ளவே இல்லை, மறுத்துக்கிட்டே இருந்தான், என்பது மட்டுமல்ல துன்பமும் கொடுத்து கொண்டு இருந்தான், இப்போ ஒப்புக்கொள்ளவா போகிறான். அந்த நேரத்தில் அவன் சொன்னான், கால, அவன் சொன்னான், ச ஆவி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மார், இந்த தண்ணீரை விட்டும் என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய மலையின் பக்கம் நான் ஒதுங்கி விடுவேன், ஏறிக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல். இந்த தண்ணி இருக்க இதெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாது, பக்கத்தில் பார் மலை இருக்குது, அந்த மலையில் நான் ஏறிக்கிறேன், அது வரைக்குமா தண்ணி வரப்போகுது, அதனால் வராது.
அந்த மலையின் பக்கம் நான் ஏறிக்கொள்வேன் என்பதாக சொன்னான். ஆவி நான் ஒதுங்கி விடுவேன், இலா ஜபரின் யாசிமுனி, என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு மலை, மினல்மா தண்ணீரை விட்டும் பாதுகாக்கக்கூடிய மலை. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தம் போட்டு சொல்கிறாங்க, உங்கள் கப்பலில் இருக்காங்க, அவன் தண்ணியில் கிடக்கிறான், அல்லது வந்து அந்த மலைக்கு ஓரத்தில் நிற்கிறான், மலை மேலே நிற்கிறான். ஆல லா ஆசிமல் யௌமின் அம்ரில்லாஹ் இல்லா மர் ரஹீம், இன்றைய தினத்திலே பாதுகாக்கக்கூடியவன் யாரும் கிடையாது, அல்லாஹுடைய கட்டளையை விட்டும் அல்லாஹுடைய தண்டனையை விட்டும் பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. இல்லா மன் ரஹிம, அவன் யாருக்கு கிருபை செய்தானோ அருள் புரிந்தானோ அவர்களை தவிர, அவன் யாருக்கு அருள் புரிந்தால் அவங்க மட்டும்தான் பாதுகாப்பு கிடைக்கும், வேற யாரும் பாதுகாப்பாளர்லாம் கிடையாது. நீ வந்து ஏறிக்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் முடியாது, நான் மேலே மேலே போயிடுறேன், மலை மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறான், ஏறி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டான், இதுக்கு மேலே வராது அப்படிங்கிற மாதிரி அவனுடைய நினைப்பு. வஹால பைனஹுமா அல் மௌஜ், கப்பல்லேருந்து இவர் கூப்பிடுறார், அவன் மலையில் நிற்கிறான், ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் தூரம் இருக்குன்னு வச்சுங்க, எவ்வளோ தூரம்னு தான் தெரியாது, தூரத்தில் நிற்கிறான், அவங்க அங்கே நிற்கிறாங்க, இவன் கப்பல் நிற்கிறாங்க, அவன் அங்கே அந்த மலை மேலே நிற்கிறான். திடீர்னு ஒரு பெரிய அலை வந்துச்சு பாருங்க. வஹால பைனஹுமா, அந்த ரெண்டு பேத்துக்கு மத்தியில் திரையாக ஆனது ஒரு மௌஜ், ஒரு அலை. ஒரு அலை வந்த உடனே மகனை பார்க்க முடியல, இவர் தெரியல, ரெண்டு பேத்துக்கு இடையில அந்த அலை வந்து மறைச்சிருச்சு. அந்த அலை வந்தது அவனை அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. வக்கான மினல் முஹ்ரகீன், மூழ்கடிக்கப்பட்டவர்களிலே உள்ளவனாக அவன் ஆகிவிட்டான். அந்த அலை வந்து அவனை இழுத்துட்டு போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. பிறகு அந்த கப்பல் சொல்லப்படும் சரித்திரம், 6 மாதம் அந்த கப்பல் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அந்த தண்ணியில். இந்த உலகம் முழுவதும் சுற்றி இருக்கிற அந்த 6 மாதம் உலகம் முழுவதையும் சுற்றி வந்து விட்டது. குறிப்பாக காபா இருக்கக்கூடிய இடத்துல வந்த உடனே அந்த காபாவை நடுவிலே வைத்து அது 7 தடவை வலம் வந்தது என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 7 தடவை தவாப் செஞ்சது, ஒரு தவாஃபும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஏன்னா காபாவுக்கு மேலே எவ்வளோ தூரம் போனாலும் சரி, காபா இருக்குது, அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போனாலும் சரி, காபாவை சுற்றி வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது தவாஃபுன்னு பேர் தான். காபா கிட்டத்தான் நின்று தவாப் செய்யணும், சுத்தணும் அப்படிங்கிற இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம், மாடியில் தவாப் செய்கிறாங்க, மொட்டை மாடியில் மேலே காபாவில், எங்களுக்கு காபா கீழே இருக்குது, இவர் மேலே நின்று சுற்றுறார் கூடும். அதே மாதிரி வானத்தில் எவ்வளோ தூரம் போனாலும் சரி, பூமிக்குள்ளே எவ்வளோ கீழே போனாலும் சரி, காபாவை சுற்றி வரக்கூடிய சூழ்நிலை 7 தடவை சுற்றிட்டாரு. ஹஜ்ருல் அஸ்வதை கரெக்டாக வச்சுட்டு அந்த அடையாளம் தெரிஞ்சு அதிலிருந்து ஆரம்பித்து சுத்தினார் அப்படின்னு சொன்னால் 7 சுற்று ஒரு தவாப் முடிஞ்சு போயிடுச்சு, கூடிப்படும். அதுபோல் அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் தவாப் செய்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சரி, அதுக்கு பிறகு அல்லாஹு தாலாவுடைய நாட்டப்படி எல்லாம் முடிஞ்சிச்சு. அல்லாஹு தாலா இந்த தண்ணீருக்கு உத்தரவிடுகின்றான். இப்போ தண்ணீர் வானத்துக்கு உத்தரவிட்டால் தண்ணீர் பொழிந்தது, பூமிக்கு உத்தரவிட்டால் பூமியிலிருந்து தண்ணீர் எல்லாம் வெளியே வந்தது, எல்லாம் ஒரே கடல் மயமாக ஆகிவிட்டது, எல்லாம் அழிக்கப்பட்டார்கள், கப்பல் மட்டும் இருக்குது. இப்போ வக்கீல யா அரு தூபுலி மா அகி வயா சமா வக்கீல் அகி வெகுமல் மா ஒப்பு எல்லாம் அடுத்த வாரம் சொல்லுவோம். ஏன்னா அது சரித்திர அந்த தொடர்ந்து அந்த தண்ணீர் வற்ற வைக்கப்பட்டது, அதுக்கு பின்னால் கப்பல் காப்பாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு உள்ள சில விஷயங்களை அல்லாஹால அந்த வாசகத்தில் இந்த பின்னால் உள்ள ஆயத்துகளிலே சொல்லி காட்டுகின்றன. எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன. பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுவது, தன்னுடைய மகன் என்ற பாசம் அவர்களை விட்டு செல்லவில்லை. பின்னால் அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகின்றான், அவன் காஃபிர், அவன் உன்னுடைய மகன் அல்ல, அவனுடைய விஷயத்தில் நீ பரிந்துரை செய்யவே வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இதில் நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு முறையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தான் அந்த விதி நிலையை ஏற்படுத்துகின்றான். ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்ற விதிமுறை அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கின்றது. இருந்தாலும் ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை என்னவென்று சொன்னால், தன்னுடைய மகன் தன்னுடைய குழந்தைகளை மிகச் சரியாக வளர்க்க வேண்டும். எந்த அளவுக்கு தன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை தர்பியத் செய்வது வாஜிப், கட்டாயம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ தர்பியத் செய்தார்கள். ஒரு ரசூல் தர்பியத் செய்யாமல் இருக்க முடியுமா? உலகத்திற்கே ரசூலாக அனுப்பப்பட்டு மக்கள் எல்லாம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ரசூல், ஒரு நபி, ஒரு பெரிய ரசூல் தன்னுடைய மகன் காபிராக போகின்றார் என்று சொன்னால் அது அல்லாஹாலாவுடைய ஏற்பாட்டை தவிர வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹாலா நாடினால் அவன் எப்படி நாடுகின்றான் அந்த ஆட்டம் தான் நடக்கும், அந்த விதி தான் நடக்கும். ஆனால் நம்முடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், நல்ல குழந்தைகளாக அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள்.